இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாப்ததா மதுபன் இனிமையான குழந்தைகளை ஆத்ம அபிமானியாகிய தந்தை உங்களுக்கு ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்ற பாடத்தை படிப்பிக்கின்றார் உங்களுடைய முயற்சியானது தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும் கேள்வி தேக அபிமானியாக ஆவதன் மூலம் எந்த முதல் நோய் உருவாகிறது பதில் பெயர் ரூபத்தின் நோயாகும் இந்த நோய்தான் விகாரியாக மாற்றிவிடுகிறது ஆகையினால் ஆத்மாபிமானியாகி அபிமானியாகி இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் இந்த சரீரத்தின் மீது உங்களுடைய பற்று இருக்கக்கூடாது தேகத்தின் பற்றை விட்டுவிட்டு ஒரு பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள் பாபா உங்களை ஜீவன் வந்தனத்திலிருந்து ஜீவன் முக்தர்களாக மாறுவதற்கான யுக்தியை கூறுகின்றார் இதுதான் படிப்பாகும் ஓம் சாந்தி ஆத்மாபிமானியாக அல்லது தேகி அபிமானியாக அமருங்கள் என ஆன்மீக தந்தை கூறுகிறார் யாரை நினைவு செய்ய வேண்டும் பாபாவை பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது பாபாவிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது என்றால் அவரை நினைவு செய்ய வேண்டும் இப்போது எல்லைக்கப்பாற்பட்ட பாபா வந்து ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று புரிய வைக்கின்றார் தேக அபிமானத்தை விட்டு கொண்டே செல்ல வேண்டும் அரை கல்பம் நீங்கள் தேக அபிமானிகளாக இருக்கின்றீர்கள் பிறகு அரை கல்பம் ஆத்மாபிமானியாக இருக்க வேண்டும் சத்யுகத்திலும் திரேதா யுகத்திலும் நீங்கள் ஆத்மாவிமானிகளாக இருந்தீர்கள் அங்கே நாம் ஆத்மா என்பது தெரிந்திருக்கும் இப்போது இந்த ஷரீரம் வயதாகிவிட்டது அதனை இப்போது விட்டுவிடுவோம் இதை மாற்ற வேண்டும் பாம்பை போல என்பது அறிந்திருப்பீர்கள் நீங்கள் கூட பழைய ஷரீரத்தை விட்டுவிட்டு மற்றொரு ஷரீரத்தில் பிரவேசமாகின்றீர்கள் ஆகையினால் நீங்கள் இப்போது ஆத்ம அபிமானியாக வேண்டும் யார் ஆத்மாபிமானியாக மாற்றுவது பாபா யோகா என்ற வார்த்தையை விட நினைவு என்ற வார்த்தையை பயன்படுத்துவது சரியானது பாபா கூறுகிறார் நான் நினைப்பதை கற்றுத்தருகிறேன் குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கிறார்கள் இப்போது நீங்களும் கூட பாபாவை நினைவு செய்ய வேண்டும் ஆத்மாதான் நினைவு செய்கிறது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது குழந்தைகளாகி நீங்கள் தேக அபிமானிகளாக ஆகிவிடுகின்றீர்கள் பிறகு பாபா வந்து ஆத்மா அபிமானியாக மாற்றுகிறார் தேக அபிமானிகளாக ஆகுவதன் மூலம் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள் விக்காரிகளாக ஆகிவிடுகின்றீர்கள் இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் நிர்விகாரியாக இருந்தீர்கள் பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து விக்காரிகளாக ஆகிவிடுகிறீர்கள் எதை ஞானம் என்றும் எதை பக்தி என்றும் சொல்லப்படுகிறது என்பதை பாபா தான் புரிய வைக்கிறார் புதிய உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது புதிய உலகத்தில் பாரதம் மட்டும்தான் இருந்தது பாரதத்தைப் போல தூய்மையான கண்டமாக வேறு எதுவும் ஆக முடியாது பிறகு பாரதத்தைப் போல தூய்மை இழந்ததாக வேறு எதுவும் ஆகுவதும் இல்லை எது தூய்மையாக இருந்ததோ அதுதான் பிறகு தூய்மையற்றதாக ஆகின்றது அவர்களே மீண்டும் தூய்மை அடைகின்றனர் பக்தி என்பது பிராமணர்களின் இரவு மற்றும் சத்யுகம் திரேதாயுகம் பிராமணர்களின் பகலாகும் இப்போது பிரம்மா பிரஜாபிதாவாக இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக குழந்தைகளும் இருப்பார்கள் அல்லவா பிராமணர்களின் குலம் இருக்கிறது ராஜ்யம் இல்லை என்பதும் புரிய வைக்கப்பட்டுள்ளது பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் குடிமை போன்றவர்கள் குடிமை பார்ப்பதற்கு தெரிகிறது கற்பிக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமபிதா பரமாத்மா சிவன் ஆவார் அவருடைய பெயர் ஒன்றுதான் ஆனால் பக்தி மார்க்கத்தில் அளவற்ற பெயர்கள் வைத்துவிட்டனர் பாரதத்தில் ஒரு ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது அப்போது அளவற்ற செல்வம் இருந்தது பாபா நினைவூட்டுகின்றார் முதல் முதலில் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்தான் எண்பத்தி நாலு பிறவி எடுக்கின்றார்கள் அனைவரும் எடுப்பதில்லை எண்பத்தி நாலு பிறவிகள் மட்டும்தான் பிறகு அவர்கள் எண்பத்தி நாலு லட்ச பிறவிகள் என்று சொல்லிவிட்டார்கள் கல்பத்தின் ஆயிலும் கூட லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிட்டார்கள் பாபா குரு என்றார் இது ஐந்தாயிரம் வருடங்களுக்கான நாடகமாகும் எனவே இது ஞானமாகும் ஒரே ஒரு சிவபாபா தான் ஞான கடல் என்று பாடப்படுகின்றார் அவர் எல்லைக்குட்பட்ட தந்தையாவார் இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாவார் எல்லைக்குட்பட்ட தந்தை இருந்தாலும் துக்கம் வரும்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்கின்றார்கள் மறுபிறவி எடுத்து எடுத்து உலகம் பழையதாக தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது அப்போது பாபா மீண்டும் வருகின்றார் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கின்றது யாரிடமிருந்து எல்லையற்ற தந்தையிடமிருந்து எனவே கண்டிப்பாக ஜீவன் பந்தனத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால் தன்னை ஆத்மா என்பதை மறந்து நான் மந்திரியாக இருக்கின்றேன் இன்னாராக இருக்கின்றேன் என்று சொல்லிவிடுகிறார்கள் உண்மையில் அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள் ஆத்மா ஆண் பெண் உடலின் மூலம் நடிக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள் இல்லை இல்லையென்றால் ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறது வீடு கூட முதலில் புதியதாக இருக்கிறது என்றால் சொத்தோ பிரதானம் என்று சொல்வார்கள் பிறகு பழையதாக வலுவிழந்து தமோ பிரதானமாக ஆகிறது இந்த எல்லையற்ற நாடகம் அல்லது சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது படிப்பாகும் பக்தி அல்ல பக்தியை படிப்பு என்று சொல்ல முடியாது ஏனென்றால் பக்தியில் குறிக்கோள் எதுவும் கிடையாது பாபாவை ஹே காட் ஹே ஈஸ்வரா என்று நினைவு செய்கிறார்கள் உண்மையில் அவருடைய பேர் ஒன்றுதான் ஆனால் பக்தியில் அநேக பெயர்கள் கொடுத்து விட்டார்கள் பக்தி அதிகமாக பரவி இருக்கிறது அவை அனைத்தும் மனிதர்களின் வழியாகும் இப்போது மனிதர்களுக்கு ஈஸ்வரிய வழி வேண்டும் ஈஸ்வரனுடைய வழி உயர்ந்த வழியாகும் ஸ்ரீமத்தாகும் ஸ்ரீ ஸ்ரீ நூற்றி எட்டு மாலை கூட உருவாகிறதல்லவா இங்கு குடும்ப மார்க்கத்தின் மாலை உருவாகிறது பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து ஏனி இறங்கி எதுவும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் புத்தி தெளிவற்றதாக ஆகும்போது மனிதர்கள் திவாலாகிவிடுகிறார்கள் யார் நூறு சதவிகிதம் அனைத்தும் நிறைந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இந்த சமயம் எதுவும் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் புத்திக்கு பூட்டு போடப்பட்டுள்ளது அந்த பூட்டை யார் போட்டது காட்ரேஜ் பூட்டு பூட்டப்பட்டு விடுகிறது பாரதம் எந்த அளவிற்கு நம்பர் ஒன் ஆக இருந்ததோ அந்த அளவுக்கு வேற எந்த கண்டமும் இல்லை பாரதத்திற்கு நிறைய மகிமைகள் இருக்கிறது பாரதம் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் மிக பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலமாக இருக்கின்றது இது தலைகீழான மரமாகும் இதனுடைய விதை மேலே இருக்கின்றார் அவரை விருக்ஷபதி என்று சொல்லப்படுகிறது பிரகஸ்பதி திசை அமர்கிறது அல்லவா பாபா புரிய வைக்கின்றார் விருக் நான் வரும்போது பாரதத்தில் பிரகஸ்பதியின் திசை அமர்கிறது உயர்ந்ததாக பாரதம் ஆகிவிடுகிறது சத்யுகத்தில் உங்களுடைய ஆயுளும் அதிகமாகிவிடுகிறது ஏனென்றால் தூய்மையாக இருக்கின்றீர்கள் அரைக்கல்பம் நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகள் எடுக்கின்றீர்கள் மீதி அரைக்கல்பம் போகியாக ஆகுவதினால் ஆயிலும் குறைந்து விடுகிறது பிறகு நீங்கள் அறுபத்தி மூணு பிறவிகள் எடுக்கின்றீர்கள் இப்போது பாபா புரிய வைக்கிறார் சொத்தோ பிரதானம் ஆக வேண்டும் ஆகையினால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் இந்த நேரத்தில் அனைவரும் பக்தர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அனைவருக்கும் சத்கதியை செய்விக்கக்கூடியவர் யார் உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அனைவருக்கும் தந்தையாவார் ராவணனை பாபா என்று சொல்லப்படுவதில்லை ஒவ்வொருவரிடத்திலும் ஐந்து விகாரம் இருக்கிறது விகாரத்தின் மூலம் பிறக்கிறார்கள் ஆகையினால்தான் கீழானவர்கள் என்று சொல்லப்படுகிறது தேவதைகளை சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று சொல்லப்படுகிறது இப்போது சம்பூர்ண விகாரிகளாக இருக்கின்றார்கள் தேவதைகள் யார் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் பூஜாரியாக ஆகிறார்கள் அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மா ஆகிறது என்று சொல்லிவிட்டார்கள் இது தவறு என்று பாபா கூறுகின்றார் முதன் முதலில் தன்னை ஆத்மா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் திருமூர்த்தியின் அர்த்தம் கூட புரிந்து கொள்ளவில்லை இல்லையென்றால் பாரதத்தின் ராஜமுத்திரை திருமூர்த்தி சிவனுடையதாக இருக்க வேண்டும் இப்போது இது முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது எனவே மிருகங்களின் ராஜமுத்திரை உருவாக்கிவிட்டார்கள் பிறகு அதில் வாய்மையே வெல்லும் என்று எழுதியிருக்கிறார்கள் சத்யுகத்தில் சிங்கமும் ஆடும் ஒன்றாக நீர் அருந்துவதாக காட்டுகிறார்கள் வாய்மையே வெல்லும் என்றால் வெற்றியாகும் அனைவரும் பாலும் சர்க்கரையும் போல இனிமையானவர்களாக இருப்பார்கள் உப்பு தண்ணீர் போல கரிக்க மாட்டார்கள் இராவண ராஜ்யத்தில் உப்பு தண்ணீர் போல கரிப்பார்கள் இராமராஜ்யத்தில் இனிமையானவர்களாக பாலும் சர்க்கரையும் போல இருப்பார்கள் பாபா கூறுகிறார் காம விகாரம் மிகப்பெரிய எதிரி இது முதல் இடைக்கடை துக்கம் கொடுக்கக்கூடியதாகும் பெயரே ஆகும் பாபா கூறுகின்றார் இந்த ஐந்து விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள் இந்த கடைசி பிறவியில் நிர்வீகாரிகளாக ஆகுங்கள் நீங்கள் தூய்மையற்றவர்கள் தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள் பிறகு சொத்து பிரதானமாக தூய்மையானவர்களாக ஆகுங்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட் சதோ பிரதானம் ஆவதற்கு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது ஆத்ம அபிமானியாக ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் அனைவரிடமும் பாலும் சர்க்கரையும் போல இனிமையானவர்களாக இருக்க வேண்டும் இந்த கடைசி பிறவியில் விகாரங்களின் மீது வெற்றியடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும் வரதானம் தந்தையின் குடைநிழலில் சதா ஆனந்தத்தின் அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள் தந்தையின் குடைநிழல் எங்கு இருக்கிறதோ அங்கு மாயாவிடமிருந்து சதா பாதுகாப்பு இருக்கும் குடை நிழலுக்குள் மாயா வர முடியாது கடின உழைப்பிலிருந்து தானாகவே தூர விலகி விடுவீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஏனெனில் கடின உழைப்பு ஆனந்தத்தின் அனுபவம் செய்ய விடாது குடைநிழலுக்குள் இருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் உயர்ந்த படிப்பை படித்து கொண்டிருக்கும் போதும் ஆனந்தமாக இருப்பார்கள் ஏனெனில் நான் கல்ப கல்பத்திற்கும் வெற்றியாளன் தேர்ச்சி அடைந்து விட்டேன் என்ற நிச்சயம் அவர்களிடம் இருக்கும் எனவே சதா ஆனந்தமாக இருங்கள் மேலும் ஆனந்தமாக இருப்பதற்கான செய்தியை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் இதுதான் சேவையாகும் ஸ்லோகன் யார் நாடகத்தின் ரகசியத்தை அறிந்திருக்கவில்லையோ அவர்களே கோபப்படுவார்கள் இன்றைய அவ்யக்த சமயே நீங்கள் சுகத்தை பார்க்கக்கூடிய சுகத்தை வழங்கக்கூடிய சுக வள்ளலின் குழந்தைகள் சுக சுரூபமானவர்கள் அவ்வப்போது சுகத்தின் ஊஞ்சலில் அன்பெனும் ஊஞ்சலில் அமைதியின் ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடுங்கள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருங்கள் கீழே மண்ணில் கால் வைக்காதீர்கள் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் சாந்தி तेदे, आहाँ,